பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புருஷன் வேலைக்கு போய் பொண்டாட்டி வீட்டை கவனிச்சுக்கிட்டா இந்த மாதிரி பண பிரச்சனையெல்லாம் புருஷன்தான் பாத்துக்கணும். இப்ப நான் வேலைக்கு போய் அவர் வீட்டை பாத்துக்கிறாருன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் தானே ஹேண்டில் பண்ணணும். அதனால நான் விக்கி கிட்ட இருந்து பண விஷயமா எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். பணத்துக்காக ஓடாம லைஃப என்ஜாய் பண்ணணும் நினைக்கிற இந்த விக்கியதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாழ்க்கையை வாழணும் தான் நானும் ஆசைப்படுறேன். எந்த காலத்திலயும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்ட இருந்து நான் பணத்தை எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு அவரோட நல்ல குணம் தான் பிடிச்சிருக்கு. தங்கம் அதனால எங்களுக்குள்ள பணத்தால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கவலையே படாதீங்க. டேய் கண்ணா, ஜூஸ கொண்டு வந்து கையிலேயே வச்சிருக்கே. இந்த டார்லிங், உனக்கு பிடிச்ச ஜூஸ். சரி, இப்ப நீ ரெடி பண்ணிருக்கிற பணமும் பத்தாது இல்ல. எவ்வளவு குறைவா இருக்குன்னு சொல்லுங்க, அந்த பணத்தையாவது நான் கொடுத்துறேனே. இல்ல பாட்டி, அதெல்லாம் வேண்டாம். நாங்க எப்படியாவது மீதி பணத்தை ரெடி பண்ணிடுறோம். ஏ, என்கிட்ட வாங்கின என்ன? இத பாருங்க, வெளியில எப்படியோ கடனா தானே வாங்க போறீங்க. அந்த மாதிரி நினைச்சு என்கிட்ட கடனா வாங்கிக்கங்க. எப்ப உங்களால முடியுதோ அப்ப கொடுங்க. இல்ல வேண்டாம் பாட்டி. யார்கிட்டயோ வாங்குவீங்க, என்கிட்ட வாங்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல பாட்டிமா, யார்கிட்டயோ வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணுங்கிற பயம் இருக்கும். உங்ககிட்ட வாங்கினா நீங்க திரும்ப என்கிட்ட கேட்கவும் மாட்டீங்க, நீங்க வாங்கவும் மாட்டீங்க. அதுல எங்களுக்கு ஒரு அலட்சியம் வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பணம் வாங்கினா பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் விக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. முக்கியமா உங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே பேசுவாங்க. அதான் நான் வேண்டான்னு சொல்றேன். பிளீஸ், இவ்ளோ பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டோம்ல, மிச்சத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். சரி, இப்ப வேண்டான்னு சொல்றதெல்லாம் ஓகேதான். ஆனா அவசரத்துக்கு நாங்க இருக்கோங்கறத மறந்துட வேண்டாம். சரி, ஜூஸ் குடி. விக்கி, உன்ன மாதிரி இவ்வளவு சூப்பரா ஜூஸ் போட ஆளே கிடையாது. இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியாம இனிமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் வேணா டெய்லி ஜூஸ் போட்டு உனக்கு பார்சல் கொடுத்து அனுப்புவா. டேய், அத உன் கையில இருந்து வாங்கி குடிக்கிற மாதிரி வராதுல்ல. நான் அதத்தான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்றேன்.